வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ரினி எழில் ஃப்ரம் நோவா ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி சென்டர் ஃப்ரம் ஓஎம்ஆர் அண்ட் எம்ஆர்சி நகர். ஸோ இன்னைக்கு அவங்க கிட்ட ஃபர்டிலிட்டி பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. ஏஜ் 35 கழிச்சுதான் இந்த ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ரொம்பவே நார்மலைஸ் ஆயிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஜ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அது மேரேஜ்க்கு மேபி அது பொருந்தலாம், பட் அது ஃபர்டிலிட்டிக்கு அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இல்லைங்களா? அது கரெக்டான முறையா? ஏஜ் டசன்ட் மேட்டரா உண்மையிலேயே ஃபர்டிலிட்டி விஷயத்துல? ஃபர்டிலிட்டி விஷயத்தில் சில பேருக்கு யங் கேர்ள்ஸுக்குமே நம்மளுக்கு ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணி 35 இயர்ஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு ஐவிஎஃப் அப்படிங்கிற ஜென்ரல் கேட்டகரைசேஷன் இல்லை. ஈச் இண்டிவிஜுவல் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஈவன் ஒரு 25-26 ஏஜில் இருக்கவங்களுக்கு எக்கு ரொம்ப கம்மியாக இருந்து நாங்கள் பார்ப்போம். அவங்கள நாங்கள் வந்து சரி உங்கள் ஏஜ் இன்னும் 35 ஆகலை, நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை. எக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆப்வியஸாக ரிப்போர்ட்ஸில் கம்மியாக இருக்குன்னா டெஃபினட்டாக அவங்களும் ஐவிஎஃப் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏஜ் டசன்ட் மேட்டருங்கிறது ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்கிறது ஒரு 20-30 இயர்ஸ் உங்களுக்கு பீக் ஃபர்டிலிட்டி பீரியட், நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணலான்னு சொல்லுவோம். பட் ஈவன் தோ நீங்கள் ஒரு 20-21 கல்யாணம் ஆகிடுச்சு, 5 இயர்ஸாக குழந்தை இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கெட் யுவர் செல்ஃப் மொதல் இவாலுவேட்டட். அதில் ஐவிஎஃப் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஐவிஎஃப்ல தான் டெலிவரி ஆகும், மீன் கன்சீவ் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக போகிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் அது வரைக்கும் 35 வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு 35க்கு அப்புறம் தான் ஐவிஎஃப் பண்ணுவேங்கிறது இல்லை. ஒரு ஒருத்தவங்களோட இஷ்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு 26ல கேன்சர் வரலாம், கேன்சர் வரும் நிறைய பேருக்கு, ஓவேரியன் கேன்சர் இல்லை வேறு ஏதாச்சும் கேன்சர்ஸ் வந்திருக்கலாம், ஃபேமிலியெல்லாம் ரன் பண்ணுற கேன்சர். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம 35 வரைக்கும் ஐவிஎஃப் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இனிஷியலாக அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐவிஎஃப்ல எக்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எம்பிரியோஸ்லாம் பதப்படுத்திட்டு அவங்க கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு வரணுமோ பண்ணதுக்கப்புறம், அவங்க பேக் டு நார்மல் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலான்னா, அந்த கருவை உள்ளே வச்சு கர்ப்பமாகறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஏஜ் டசன்ட் மேட்டர். ஐவிஎஃப்ல 35-40 தான் ஐவிஎஃப்ங்கிறது இல்லை. உங்கள் ப்ராப்ளம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்பவே அழகாக தெளிவாக ரொம்ப பொறுமையாக நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். தேங்க்யூ.